அனைவருக்கும் வணக்கம். தேவாதி தேவன் இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் தேரூரில் 1876 பிறந்தார். பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார். சாந்தலிங்க தம்பிரானிடம் தமிழ் கல்வி கற்றார். இவரது முதல் கவிதை நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம். 1901 புத்தேரியில் பிறந்த புனிதவதி உமையம்மையார் இவரது வாழ்க்கை துணைவியானார். கல்லூரியில் விரிவுரையாளராகவும் தமிழ் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். 1917-18 மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நகைச்சுவை நூலை வெளியிட்டார். இவரது படைப்புகள் சில: ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை, உமர் கையாம் பாடல்கள், தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள். இப்பாடல் இரு தோழியர்கள் பேசிக்கொள்வதாக பாடப்பட்டிருக்கிறது. இரு தோழியர்களுள் ஒருவர் கோயில் வழிபாடுகள் பல செய்தும் இறைவனை காண முடியவில்லை என வருந்துகிறாள். பாடலின் பொருள்: கோயில் முழுவதும் இறைவனை தேடினேன், உயர்ந்த கோபுரங்கள் ஏறியும் தேடினேன், தேவாதி தேவனாகிய இறைவனை நான் எங்கு தேடியும் காண முடியவில்லை என்று கூற, மற்றொரு தோழி கண்ணிற்கு இனிமையாய் காட்சி தரும் வெளிக்காட்சிகளை மனதில் கொண்டு மனதை அலையவிட்டு அதன் பிறகு செய்யப்படும் வழிபாட்டினால் பயன் எதுவும் இல்லையே தோழி என்கிறாள். மேலும் இறைவன் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறான் என்பதை முதலில் நீ உணர வேண்டும். நம் உள்ளத்தில் இறைவனை காண முற்பட்டால் கோயில் உள்ளேயும் இறைவனை கண்டுகொள்ளலாம் என பாடியுள்ளார் கவிமணி.